வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஸ்மார்ட் மீனவன். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பெரிய இலுவை விசை படகை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது தான் பெரிய இலுவை விசை படகு. பாருங்கள், இந்த டயர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு போட்டோட போட்டு வந்து உரசி தேயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டயர் யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கப்பி வச்சுருக்கிற கம்பி, இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, வலை வந்து தூக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கையால் நார்மலாக தூக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த கப்பியில் கட்டி இழுப்பாங்க, அப்போ தான் வலை மேலே கிளம்பும். அதுக்காக பயன்படுத்துகிறது அந்த கப்பி கம்பி. அதில் நைட் நேரத்தில் வந்து ஃபோக்கஸ் லைட்டும் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அடிப்பம்பு இருக்கும். இது வந்து எப்படின்னா, கை கால் கழுவுறதுக்கும் அப்புறம் ப்ரஷ் பண்ணுறது, சமைக்க தேவைப்படும் போது தண்ணி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அடிப்பம்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் வந்து அந்த ரோப்புங்க. இப்போ வந்து இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, வலை வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னா இது இழுக்க முடியாது. இந்த ரோப்போடு கனெக்ட் பண்ணி இந்த இது இந்த மோட்டர் சுத்தம் போது வலை வந்து மேலே கிளம்பும். அதுக்காக பயன்படுத்துகிறது அந்த ரோப்பு. ஏன்னா ரொம்ப வெயிட்டான வலையாக இருக்கிறதுனால ஆளுங்களால் கையால் தூக்க முடியாது, அதனால் இந்த ரோப்பை வச்சு தூக்குவாங்க மேலே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து போட்டு பலகைன்னு சொல்லுவாங்க. இந்த போட்டு பலகை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா, அந்த இழுவை வலை வந்து கடலோட அடிமட்டம் வரைக்கும் போகணும் அப்படின்னா, ரெண்டு சைட்லேயுமே வந்து இந்த போட்டு பலகை கட்டி வலையை வந்து தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க. அப்போ தான் சீராக வந்து அடியிலேருந்து வரும். இது வந்துட்டு ஸ்டேரிங் ரூம் இல்லைனா வீலர்ஸ் ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூம்லேருந்து தான் நம்ம இந்த போட்டை வந்து எந்த பக்கம் போகணும், டைரெக்ஷன் திருப்புறது போகிறது, ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இந்த ரூமில் தான். ஸோ அங்கே கொஞ்சம் இடமும் இருக்கும், ஆளுங்க தூங்குற அளவுக்கு இடமும் இருக்கும், அங்கே தூங்கிக்கிறவங்க தங்கிக்கிறவங்க. இதுதாங்க வீலர்ஸ் ரூமு. நம்ம இப்போ வந்து ஒரு இழுவை படகை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. பாருங்கள், இதுதான் வந்து அந்த போட்டோட மேல்தளம். இங்கே தான் வந்து ஆளுங்களாம் வந்து உட்காந்துருப்பாங்க, வலையெல்லாம் இது மேலே தான் இருக்கும். இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து அந்த போட்டு பலகை கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த கப்பி மூலயமா தான் வந்து இந்த வலையோட கயிறை கட்டி அந்த ரோப்பில் ஜாயின் பண்ணி இழுப்பாங்க. அதுக்கு பயன்படுத்துகிற கப்பி தான் அது. இப்போ பார்க்குறது வந்து நங்குரம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் அந்த போட்டோ நங்குரம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுவரை உங்களோட வந்து விடைபெறுது உங்கள் ஸ்மார்ட் மீனவன். டாடா பை.